குவைத் நாட்டில் குழந்தையை பராமரிக்கும் வேலை என கூறி அழைத்து செல்லப்பட்ட சென்னையைச் சேர்ந்த பெண் ஒருவர் அங்கு 20 மணி நேரம் வீட்டு வேலை செய்வதாகவும் கழிவறையில் அடைத்து வைத்து கொடுமைப்படுத்துகின்றனர் எனவும் கண்ணீர் மல்க வீடியோ வெளியிட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். பிரபு, விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம் தீபிகா. குவைத் நாட்டிற்கு வேலைக்கு சென்ற தந்தையார்பேட்டையை சேர்ந்த பெண் குவைத் நாட்டில் தன்னை கொடுமைப்படுத்துவதாக கூறி வீடியோ ஒன்றை வெளியே தனது கணவருக்கும் மகளுக்கும் அனுப்பி கதறும் வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அதாவது, வடசென்னை தந்தையார்பேட்டை பகுதியின் கலைஞர் நகர் 4வது தெருவை சார்ந்தவர் மோனா. இவர் குவைத் நாட்டில் வேலை இருப்பதாக தெரிந்தவர் ஜான்சன் என்பவர் மூலம் சென்றிருக்கிறார். குழந்தையை பராமரிக்கும் வேலை என தாம் அங்கு சென்றதாகவும், ஆனால் ஒரு பெரிய குடும்பத்துக்கே தாம் வேலை செய்வதாகவும், அங்கு சுமார் 20 மணி நேரம் தம்மை வேலை வாங்குவதாகவும், அடித்து அவமானப்படுத்தி கழிவறையில் படுக்க வைப்பதாகவும் கூறி அதற்கான வீடியோவினை தனது கணவருக்கும் மகளுக்கும் அனுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவரது கணவரான ஜேம்ஸ் பாலை தொடர்பு கொண்டு கேட்ட போது, கொரோனா காலகட்டத்தில் தங்களுடைய குடும்பம் கடனில் சிக்கிக் கொண்டதாகவும், அந்த சமயத்தில் வேலை இல்லாமல் தவிர்த்து வந்த தங்களது குடும்பத்திற்கு தங்களுக்கு நெருக்கமான பழக்கமான ஜான்சன் என்பவர் குவைத் நாட்டில் குழந்தையை பராமரிக்கும் வேலை இருப்பதாகவும், தாங்கள் அதற்கு உண்டான மருத்துவ பணத்தை மட்டுமே செலுத்தினால் போதும் என்றும் ஆசை வார்த்தை கூறி இந்த பிப்ரவரி மாதம் குவைத் நாட்டிற்கு அனுப்பி வைத்ததாக கூறுகிறார் அவர் கணவர். ஆனால் அங்கு சென்ற தன் மனைவி வீடியோவில் கூறும்போது 20 மணி நேரத்திற்கும் மேலாக வேலை வாங்குவதாகவும், சாப்பிட உணவு கூட சரியாக தராமல் அடிப்பதாகவும், தூங்குவதற்கு கழிவறையை மட்டுமே தருவதாகவும் கூறியுள்ளார். மூக்கில் ரத்தம் வரும் அளவிற்கு வேலை வாங்கி கொடுமைப்படுத்துவதாகவும் அந்த வீடியோவில் அவர் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக அவரது கணவர் கூறும்போது, தனியார் தொண்டு நிறுவனத்தின் உதவியை நாடி இருக்கிறார், எய்ம்ஸ் எனப்படும் அந்த தொண்டு நிறுவனத்தின் மூலம் தூதரகத்தை தொடர்பு கொண்டு தனது மனைவியை மீட்டு தருமாறு அவர் கண்ணீர் மல்க கேட்டுக்கொள்கிறார். தூதரகம் ஒருபுறம் தனது தேடலை இது பண்ணியிருந்தாலும் தொடங்கியிருந்தாலும் தமிழக முதல்வருக்கு அவர் கோரிக்கை வைக்கிறார். தமிழக முதல்வர் தயவு செய்து எப்படியாவது தனது மனைவியை மீட்டு தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அவரும் அவரது இரு மகள்களும் கண்ணீர் மல்க நமக்கு கோரிக்கை வைக்கின்றனர். தமிழக முதல்வர் கோரிக்கை வைக்கின்றனர். தீபிகா, புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.